அனைவருக்கும் அன்பு வணக்கம். வானாகி மண்ணாகி வடியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்றவரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரே என் சொல்லி வாழ்த்துவேன். அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்கக்கூடிய ஆண்டவன் பாதத்தை சிக்கனப்பற்றி இன்று நாம் செல்ல இருக்கக்கூடிய ஆலயம் தலைப்பும் ஆலயம், நாம் இருப்பதும் ஆலயம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். என் அன்புக்குரியவர்களே, தியானம் தவத்தை பார்த்த நாம் அடுத்த நிலை ஆலயத்திற்குள் உள்ளே செல்லப் போகின்றோம். ஆலயம் என்று ஏன் ஒன்றை நம்முடைய பாரத சமூகத்தில் உருவாகியிருக்க வேண்டும்? கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று இந்தியாவின் எந்த திசை நோக்கினாலும் பரந்து விரிந்தவர் ஆலயங்கள். கோயில் கோபுரங்களை பார்க்கின்ற போது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்கிறார்கள். நான் முன்பே சொல்லியிருக்கின்றேன், முற்றும் துறந்த இந்த மண்ணில் 36 வயதில் இந்தியா முழுக்க பயணப்பட்ட சுவாமி விவேகானந்தரிடம் கேட்டார்கள், நீங்கள் இமய முதல் குமரி வரை வந்தீர்கள், ஆனால் நீங்கள் கண்டது என்ன, அறிந்தது என்ன, உணர்ந்தது என்ன? ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒன்றை உணர்ந்தேன், ஒன்றை அறிந்தேன். இந்தியா முழுக்க நான் அறிந்தது திருக்கோயில்கள். எனவே இந்தியாவினுடைய ஆன்மா, இந்தியாவினுடைய இதயம், இந்தியாவினுடைய உயிர்த்துடிப்பு ஆலயம் என்றார்கள். ஆலயத்திற்கு எவ்வளவு சிறப்பா என்றால், நம்முடைய வாரியார் சாமிகள் ஒற்றை வரியில் சொல்கின்றார்கள், நம் கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய பூமி பரந்து விரிந்தது, பூமிக்கு அடியிலே இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் நீர்நிலை நிறைந்து இருக்கிறது. அந்த நீர்நிலை நம் கண்ணுக்கு தெரிய வேண்டுமென்றால் ஒரு கிணறோ குழாயோ ஒரு ஆறோ இருந்தால்தான் அது வழியாக தண்ணீர் நமக்கு தெரியும். ஆண்டவன் எங்கும் பறந்து விரிந்து இருக்கிறான், ஆனால் அவன் ஆலயம் என்கின்ற கர்ப்பகிரகத்திற்குள் மட்டும்தான் நமக்கு தெரிவான் என்கின்ற ஒரு சமூக சிந்தனையை நமக்கு வைத்தார்கள். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, இன்றைய இந்து சமயம் 3 வழிபாடுகளை மையப்படுத்துகின்றது. ஒன்று அருவ வழிபாடு, இன்னொன்று அரு உருவ வழிபாடு, மற்றொன்று உருவ வழிபாடு. இன்றைக்கு உலகம் முழுக்க நாம் மேற்கொள்ளுவது 3வது நிலை உருவ வழிபாடு. இந்த உருவ வழிபாட்டை கர்ப்பகிரகத்தில் வைத்து கண் திறந்து நாள்தோறும் நித்திய அபிஷேகம் செய்யக்கூடிய ஆலயத்திற்குள் நாம் செல்வதனால் என்ன பயன்? விநாயகர் சன்னதிக்கு போகிறோம், 12 குட்டு குட்டுக்கிறோம், என்ன பயன் அப்படின்னு கேட்டால், இன்றைய விஞ்ஞானம் மெய்ஞானத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட விஞ்ஞான நூல் சொல்கிறது, எவ்வளவுக்கெவ்வளவு ஆண்டவன் சன்னதியில் நாம் குட்டிக்கொள்கிறோமோ நம்முடைய பிரெயின் ஆக்டிவேட் ஆகிறது, மூளைக்கு சோர்வில்லாமல் மூளையினுடைய இரத்த ஓட்டம் சரியாக சென்று நம்முடைய மூளை எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதற்கு தமிழன் பண்டைய காலத்தில் விநாயகருக்கு முன்பு குட்டக்கூடிய ஒரு நிகழ்வை கண்டுபிடித்தார். அடுத்த நிலைக்கு வருகிறார்கள், 2 காதுகளையும் பிடித்து தோப்புக்கரணம் போட்டு எழுந்திருக்கிறானே என்ன என்று கேட்டால், மூளையில் நரம்பு பாதிப்பு, நம்ம ஹார்ட் அட்டாக் மாதிரி பிரெயின் அட்டாக் உண்டான், அந்த பிரெயின் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு இந்த காதுகளுடைய 2 நரம்புகளையும் பிடித்து நம்ம இழுத்து இழுத்து செய்யும்போது ஒரு ஆக்டிவேட் ஆகுது. இந்த விஞ்ஞானத்தை மெய்ஞானத்தோடு இணைத்திருக்கிறான் தமிழன், இயல்பாக நாம் அதற்கு தெரியவில்லை. சரி, கோவிலுக்குள் போனால் தேவாரமும் திருவாசகமும் பிரபந்தமும் எல்லாம் இசைக்கப்படுகிறது, நடனம் மாலை நேரத்தில் உண்டு, பாட்டு கச்சேரி உண்டு, பாகவதம் உண்டு, நாம சங்கீர்த்தனம் உண்டு. அந்த நிகழ்வில் தன்னை மெய்மறந்து என்ன செய்கின்றோம், ஒரு கையோடு இன்னொரு கையை வைத்து ஓசை எழுப்புகின்றோம். இந்த ஓசை செய்ய 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 அக்குபஞ்சர் என்கின்ற வகையிலே நம்முடைய ஆயுள் கூடுகிறது. இவையெல்லாம் தெரியாமல் தமிழன் விஞ்ஞானத்தை மெய்ஞானத்தோடு இணைத்திருக்கிறான். சரி, அடுத்த நிலைக்கு வாருங்கள், ஆண்டவனை பார்த்து விட்டான், உச்சவரையும் மூலவரையும் தரிசித்து கொடிமரத்திலிருந்து பறந்து விரிந்து அகண்ட ஆலயத்தை அவன் 3 முறை சுற்றினால் உடற்பயிற்சியினுடைய இருப்பிடமாக ஆலயம் இருந்திருக்கிறது என்று இன்றைய விஞ்ஞான நூல் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது.
சரி, அதற்கும் மேலே அடுத்து ஒரு வண்டு. இது கோவிலுக்குள் தனி மனித வழிபாடு. ஊரே சேர்ந்து தேர் திருவிடா, ஊர் கூடி தேர் இருக்கிறார்களே, அதனுடைய நுட்பம் என்ன என்று கேட்டால், இந்த ஊரில் உள்ள எல்லோரும் சந்தித்து மனிதன் சிந்திக்கக்கூடிய சமூக கூடமாக இருப்பது கோயில் ஆலயங்கள் என்று அற்புதமான புத்தகம் நமக்கு பறைசாற்றுகின்றது. இன்னும் சொல்ல போனால், ஆண்டவன் முன்பு நின்று நாம் இளம் வயதில் சொல்லக்கூடிய பாடல்களும் தேவாரங்களும் திருவாசகங்களும் நம்முடைய நினைவாற்றலை பெருக்குவதாக இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் இருக்கக்கூடிய இறைவனுக்கான விருதம் ஆலயத்தில் ஒரு நல்ல விசேஷங்களுக்கு விருதம் இருக்கின்றோமே, அந்த விருதம் உடம்பை ஓவராயில் செய்கிறது, நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறது என்கிறார்கள். இப்படி ஆலயத்திற்குள் சென்று வருகின்ற போது மனிதன் இன்று புதிதாய் பிறக்கிறான். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.